ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட எஸ்எஸ் பப்ளிகேஷன் சார்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுத போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். என்ன புக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதே பேட்டர்னில், அதுவும் பர்டிகுலராக ஸோ குரூப் ஃபோர் விஓக்கு படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு பக்கவான முறையில் ஒரு கொஷின் பேங்க் ரெடி பண்ணியிருக்கோம். மொத்தம் இதில் 20 செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது ஏ டு இசட் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கோ அல்லது மேலே டிஸ்பிளே இருக்க நம்பருக்கோ கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக பார்க்காம எதுவுமே டவுட் கேட்க வேண்டாம். எல்லாமே என்னெல்லாம் கேட்பீங்களோ எல்லாமே இந்த புக்கில் டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருவேன், வீடியோ கொடுத்துருவேன். ஸோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் டவுட்னா கேட்கலாம். சரியா, ஃபஸ்ட் ரிவ்யூ பார்த்துருவோம், அதுக்கப்புறம் எப்படி புக்கை ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். சரியா, இதுதான் அந்த புக்கு. ஸோ சைஸ் பார்த்துக்கோங்க, எந்த அளவு இருக்குன்னு பாருங்கள். மொத்தம் 20 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு செட்லையும் 200 கொஸ்டின்ஸ் வச்சு உங்களுக்கு கவர் ஆகும். எப்படி ஸ்ப்ரிட்டப் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் காட்டி தரேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இதான் இண்டெக்ஸ் பேஜ். இதெல்லாம் நீங்கள் புக்கை வாங்கினதுக்கப்புறம் இப்போ ரிவ்யூ பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு மெயின் கண்டென்ட் அப்படிங்கிற சொல்லும்போது உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாடத்திட்டம் எதை ஃபாலோ பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு லாங்குவேஜ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் வந்து கிடையாது இப்போதைக்கு இல்லை. சரியா, ஸோ பாடத்திட்டம் ஃபஸ்ட்டு பார்ட் ஆ பொறுத்தவரை தமிழ் 100 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு செட்லேயும், 20 செட்லேயும் 100 கொஸ்டின். ஃபஸ்ட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ் என்ன தான் இருக்கும் உங்களுக்கு? தமிழ், பொது தமிழ் தான் இருக்கும். அதை மூணாக பிரிச்சிருக்கோம், இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இந்த ஏரியாவிலேருந்து 100 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எக்ஸாம் கேட்டுட்ருக்காங்க, அதே போல் நாங்களும் கேட்டிருக்கோம். அடுத்த பார்த்தா பகுதி ஆ, ஸோ பொது அறிவு. இது பார்த்தா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். ஸோ 75 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், அதுக்கப்புறம் 25 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மேத்ஸ் இருக்கும். சரியா, ஸோ அந்த பகுதியாக பொது அறிவுன்னு சொல்லும்போது ஹிஸ்ட்ரி, அது வரலாறு, புவியியல், பொருளாதாரம், அரசியலமைப்பு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, அப்புறம் பொது அறிவு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்த்து 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் கணிதத்திலிருந்து மட்டும், அதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். சரியா, 25 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எடுத்து 20 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இந்த புக்குள்ளே இருக்குது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். மொத்தம் உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ். நீங்கள் செல்ஃப் எவ்வளோ புக் வாங்கியிருப்பீங்க, ஸோ செல்ஃப் அனலைசிஸ் டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கணும், மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்கணும், எக்ஸாம் கிளியர் பண்ண நினைக்கிறவங்க இந்த புக் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபாட் இருக்கும். சரியா, ஸோ அடுத்த பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டெக்ஸ் பேஜ் கொடுத்துருப்போம். சரியா, ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2 மாயத்திரை 1, ஸோ எல்லாத்தையும் பேஜ் கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு ரேண்டமாக ஏதாச்சும் எக்ஸாம்ஸ் நீங்கள் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ மார்க் இருக்குது, கண்டிப்பாக வாங்கி பாருங்கள். சரியா, ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படிச்சிருப்போம். ஸோ டெஸ்ட்டு போட்டு பார்த்தா எந்த லெவலில் இருக்கீங்க, இன்னும் பிக்கப் பண்ணுமா, ஓகே ரிவிஷன் பண்ணால் போதும், அந்த மாதிரி தாட் வரதுக்கு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் பேட்ச் மாதிரி எடுத்து வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக, ஆன்லைனில் போட வேஸ்ட்டு. சரியா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹார்ட் காப்பி எடுத்து நீங்கள் போடும்போது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபாட்டுக்கும், ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ சாம்பிள் பார்த்துருவோம். ஸோ உள்ள பார்த்து மொதல் பேஜ் ஃபஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்போம் பகுதியாக. சரியா, ஸோ கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் சொன்னாலையா, ஃபஸ்ட் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங், அப்புறம் ஸ்டேட்மெண்ட் அசோசியேஷன், சாய்ஸ் 4 சாய்ஸ் பக்கா கொடுத்து, ஈ சாய்ஸ் 5 சாய்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 5 சாய்ஸ் கொடுத்து இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ண கொஸ்டின்ஸ் பேட்டர்னில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொருலேயும் உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா, ஸோ கொஸ்டின்ஸ் பேட்டர்னும் உங்களுக்கு தரவாக புக் அனலைஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்கோ அதுமாதிரி எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தப்பாக கரெக்டாக, ஸோ பொறுத்துக்க, மேட்சை ஃபாலோவிங் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கொடுத்து பார்த்தவங்க தெரியும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே, ஸோ இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி ஃப்ரேம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஃப்ரேமே கொடுத்துருப்போம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. சரியா, எதுவுமே வந்து பயப்பட வேண்டாம். ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன்ஸ் இருக்குது, இந்த இந்த பேஜ் எனக்கு சென்ட் பண்ணுங்க, கேட்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்து கூட புக்கை வாங்கிக்கலாம். பட் 20 கொஸ்டின்ஸ் இருக்குது, 20 செட்டும் யோசிப்பாங்க. 200 கொஸ்டின்ஸ் வந்து 20 செட்டு, எத்தனை கொஸ்டின்ஸ் பாருங்கள். இது மட்டும் நீ பார்க்கும்போது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும், இப்போ தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ ஐடியா கிடச்சிரும். ஸோ பார்த்தவங்க தெரியா, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா, ஸோ உங்களுக்கு மொத்தம் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் மட்டும் கவர் ஆகும். தெரியா, உங்களுக்கு 100 கொஸ்டின் தமிழ் கவர் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் பகுதி யான்னு போட்டு ரிமைனிங் கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். சரியா, ஸோ தெரியா, ஸோ பார்ட் ஆ. ஓகேவா, அப்படியே உங்களுக்கு போயிட்டே இருக்கும். சரியா, ஸோ அது மட்டும் இல்லை, அந்த டெஸ்ட் முடிஞ்ச உடன், இந்த ஒரு செட்டு ஒரு கொஸ்டின் செட்டு முடிஞ்ச உடன் அடுத்த எண்டிலே பார்த்து உங்களுக்கு தெரியுதா, இதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ எண்ட்லேயே உங்களுக்கு அதுக்கான கீ கொடுத்துருவோம். என்ன பண்ண அப்படின்னா, சமைச்சு புக்கு படிக்கிறீங்க இல்லையா, படிச்சு அது மேத்ஸ் லாஸ்ட்டில், ஓகேவா, லாஸ்ட் செட்டில் வந்து மேத்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அது நீங்கள் பார்த்தா தெரியும். சரியா, கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்குற மாதிரி தான் கேட்டிருக்கோம். சரியா, ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உங்களுக்கு கீ கொடுத்துருவோம். ஓகே, அந்த கொஸ்டின்ஸ் 200 கொஸ்டின்ஸ் இருக்கா, 200 கொஸ்டின் கீ கொடுத்துருவோம். என்ன பண்ணும், டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்துட்டு, ஸோ நீங்கள் 12 வரை ஒன்று தான் ஓஎம்ஆர் சிம்னு வாங்கிக்கோங்க, அதை நீங்கள் ஷேர் பண்ணி பலனும் ஈஸியாக இருக்கும். சரியா, ஸோ இந்த முடிஞ்சவுடன் ஆன்சர்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் தேரிக்கு பிரச்சனை இல்லை, ஒன்றாம் கொஸ்டின் பி ரெண்டுக்கும் படிச்சிடலாம். ஆனால் மேத்ஸுக்கு என்ன பண்ணணும், சொல்யூஷன் வேணும் இல்லையா, அது எங்கே போவீங்க, எங்கேயும் போவேன்னா
ஸோ முடிஞ்சோன் அடுத்து என்ன பண்ணிடுவோம், உங்களுக்கு சொல்யூஷன்ஸும் மேத்ஸுக்கு மட்டும் கரெக்டாக கொடுத்துருவோம். ஏன்னா வேறு தியரிக்கு தேவையில்லையா இல்லையா, ஸோ மேக்ஸ் பண்ண சொல்யூஷன் தேவைப்படும். ஸோ அது மட்டும் உங்கள் சொல்யூஷன்ஸும் ரெடி பண்ணி பக்காக கொடுத்துடும். ஸோ தேவைப்படுறவங்க புக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க சரியா. ஸோ சும்மா வாங்கி வச்சு பூஜை படைக்கக்கூடாது. ஸோ புக்கு வேணால் படிக்கணும், டெஸ்ட்டு போட்டு பார்ப்பேன்றீங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் புக்கை வாங்கிக்கோங்க. எல்லாத்தையும் ஸ்டாக் இருக்காது, எனக்கு படிக்கிற மட்டும் புக்கு வாங்கணும். சும்மா வாங்கி வச்சு ஏதோ புக்கு தராங்க வாங்கி வச்சு வேஸ்ட். நீங்கள் ஏன் பைசா கொடுத்தாலும் கூட வாங்கி நீங்கள் சும்மா வச்சிங்கன்னா அது எங்களுக்கு வேஸ்ட்டு. வாங்கினா படிக்கணும், எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்க மட்டும் புக்கை வாங்க. சும்மா நீ வாங்கி புக்கு வேஸ்ட் பண்ண வேண்டாம் சரியா. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போயிட்டு இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுத்துருவோம், எல்லாமே ஷார்ட்கட்ஸு கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ நீ ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா. ஓகே தானே ரைட்டா. ஸோ ஏதாச்சும் டவுட்னா இந்த மாதிரி கேளுங்க, எப்படி பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த புக்கு ரேட் பார்த்துக்கோ, அந்த ரேட் வந்து உங்களுக்கு கரெக்டாக 560 ரூபா சரியா. இப்போதைக்கு உங்களுக்கு கோரியதாச்சு எல்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ 560 ரூபா ரேட்டு. ஸோ எப்படி நீங்கள் புக்கை பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதே பேஜை டிஸ்கிரிப்ஷனில் ஓகேவா, இதே வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேட்டாஸ் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தா போதும், புக்கு கிடச்சிரும் சரியா. இது கேஷ் ஆன் டெலிவரி தான், ஃபஸ்ட்டே அமௌண்ட் பே பண்ண வேண்டாம். இந்த லிங்க்கில் இருக்குது, கிளிக் பண்ணி அது சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்கள் சொல்லித்தரேன். இப்போ அதுக்கு முன்னாடி புக்கு கண்டனி தான், மொத்தம் பக்கங்கள் இவ்வளோ பெருசிஸ் இருக்குது சரியா. எல்லாமே உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் பக்காவாக இருக்கும், எந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது. நீட்டாக வாங்கி ஒரு வீக்லி ஒன்று போட்டு பார்த்தாலே ஒரு ஐடியா கிடச்சிரும், பக்காவாக இருக்கும் சரியா. ஸோ இப்போது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்க்கு, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலோன் கேட்கும், அலோ கொடுத்துக்கோங்க சரியா. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் வித் கூகுள் க்ரோம்னு இருக்கும், அதை கூகுள் க்ரோமை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க்கை அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் க்ரோமில் போய் மேலே நீங்கள் டேப்பில் பேஸ்ட் பண்ணாலும் இந்த பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க சரியா. இதான் வந்து அஃபிஷியல் பேஜு, இதில் பேஜில் இருந்தால் என்ன பண்ண புக்கு ஆர்டர் பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ டாப்பிக்கு TNPSC 20 மார்க் டெஸ்ட் புக்குன்னு இருக்கும் சரியா, அதை பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த புக்கு நீங்கள் பார்த்தீங்க, ரிவ்யூ பார்த்தீங்க இல்லையா, இந்த புக்கு வேணும் அப்படின்னா TNPSC 20 மார்க் டெஸ்ட் புக்குன்னு இருக்கும். அது கீழே வந்து உங்கள் டேட்டா கேட்டிருப்போம் பாருங்கள். ஸோ ஃபுல் நேம், உங்கள் ஃபுல் நேமை மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ சாம்பிளுக்கு நான் வந்து சும்மா போடுறேன் சரியா, உங்களுக்கு தெரியாதுன்னு காணிக்கிறேன். ஸோ ஃபாதர்ஸ் மதர்ஸ் நேம், அதுவும் இங்கே மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கரெக்டாக கொடுங்க. காண்டாக்ட் நம்பர் தயவு செஞ்சு கரெக்டாக கொடுங்க, ஒரு நேரங்களில் காண்டாக்ட் பண்ண முடியல. ஸோ ஒரு புக்கிட்டே வந்துடுது. ஸோ கரெக்டான நம்பர் கொடுங்க. ஸோ அதே மாதிரி ஆல்டர்னேட் நம்பரும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. உங்கள் நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஸோ இன்னொரு நம்பர் வந்து உங்கள் பேர் நம்பர் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா. ஸோ அது நீங்கள் கரெக்டாக கொடுத்து வச்சுக்கோங்க, மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக கொடுங்க சரியா. அதுக்கு அட்ரஸ், அட்ரஸ்ன்னு சொல்லும்போது தயவு செஞ்சு வித் டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், பின்கோட், டிஸ்ட்ரிக் கோடி கொடுங்க சரியா. அது ஒரு இது மாறினாலும், ஒரு சின்ன விஷயம் மாறினாலும் எங்கேயோ போயிடும். ஸோ திருப்பி விட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த தயவு செஞ்சு அந்த அட்ரஸை வந்து கரெக்டாக மிஸ்டேக்லாம் பக்காவாக கொடுங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் காப்பி, இது நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன் உங்களுக்கு காணிக்க காண்டி. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் காப்பீஸ், இந்த புக்கு எத்தனை காப்பி வேணும். ஒரு காப்பினா ஒரு புக்கு போதுமா, அந்த டைப் பண்ணி ஒன்றுன்னு கொடுத்துக்கோங்க. இல்லை நானே என் ஃப்ரெண்டு சேர்ந்து வாங்குறேன், ஸோ 500 ரூபா ரேட் வருது இல்லையா, ஸோ சேர்ந்து வாங்குறேன். ஸோ நம்மளை இந்த இதை இதை அழைச்சிக்கிட்டு டூம் கொடுத்தா போதும். ஸோ எத்தனை காப்பி எத்தனை புக்கு வேணுமோ, ஸோ ஒரே இடத்த படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ சேர்த்து ஒரு வாங்கிக்கலாம், 3 பேர் 4 பேர். ஸோ அந்த காப்பீஸ் எத்தனை காப்பீஸ்னு கேட்குறீங்களோ அந்த காப்பீஸ்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா போதும் சரியா. சப்மிட் கொடுத்தா மட்டும் போதும், அவ்வளோ வேலை முடிஞ்சு. ஆட்டோமேட்டிக்காக 5 to 10 days மேக்ஸிமம் 10 days கிடச்சிரும். ஸோ 5 to 10 days புக்கு வீட்டுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கொடுத்துருவாங்க சரியா. சப்போஸ் கால் பண்ணி கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவாங்க, நீ ஆமான்னு சொன்ன வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. இவ்வளோ ப்ரொசீஜர் இதை தாண்டி இதை டவுட் தான் மட்டும் நீ கால் பண்ணால் போதும். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், மேலேயும் ப்ரொஃபைலையும் இது நம்பர் கொடுத்தேன். ஸோ பார்த்துக்கோங்க சரியா. இதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஓகேவா. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும், யுவர் ரெஸ்பான்ஸ் ஹேஸ் பின் ரெக்கார்டட் அப்படின்னு வருது பார்த்தீங்களா. இது அப்படியே என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுங்க பார்த்தீங்களா, அதுக்கு சென்ட் பண்ணி வைங்க. சும்மா சாம்பிளுக்கு சென்ட் பண்ணி வைங்க. எதுக்கு அப்புடின்னா, சப்போஸ் உங்கள் புக்கு வராத பட்சத்தில் கண்டிப்பான முறையில் நம்ம ட்ராக் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபாட் இருக்கும். இந்த நம்பர் வந்து இந்த ஃபார்முக்கு மேலே இருக்கும், நான் அது சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் கிளிக் பண்ணலாம் பார்த்தீங்களா, உள்ளே வரும்போது 8300921521 அப்படி நம்பர் வந்து அந்த ஃபார்முக்கு மேலே அந்த TNPSC 20 மார்க் டெஸ்ட் புக் பார்த்தீங்களா, அது கீழே நான் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பார்த்து அந்த நம்பருக்கு இந்த பேஜஸ் ஸ்கிரீன் சென்ட் பண்ணிங்கன்னா புக்கு ஆர்டர் ஆகிட்டுனு அர்த்தம். கண்டிப்பாக உங்களுக்கு 5 to 10 days புக் வந்து சேர்ந்துடும் சரியா. ஸோ நல்லா படிங்க, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் மிஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. கிடைக்கிற சான்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். எப்போ வரைக்கும் புக்கு இருக்கும் அப்போலாம் கேட்கக்கூடாது, இருக்கிற நேரம் இருக்குது, வாங்கிக்கோங்க படிச்சுக்கோங்க அவ்வளோதான் சரியா. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபாட் இருக்கும். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். TNPSC படிச்சுட்டு இருக்க பர்டிகுலர் குரூப் 4 படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபாட் இருக்கும். ஸோ அடுத்த கண்டென்ட்டில் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா பை, டேக் கேர்.